இந்த மாதிரி நல்லா இருந்தேன் என்னோட ஹேர் டெக்ஸ்சர். ஒரு ரெண்டு விஷயம் நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே டிஃபரன்ஸ் ஆச்சு. அது என்ன ரெண்டு விஷயம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட பேஜ் யார்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர், செகண்ட் ஒன் என்னோட டயட். இது ரெண்டையும் நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அங்கே புது வாட்டராக இருந்தது நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஹாஸ்டல் ஃபுட் அது ஆக்சுவலி ஒரு புவரான டயட் பிளான் தான். இந்த ரெண்டு மேஜரான விஷயத்தை தவிர வேறு எதையுமே நான் என்னோட ரொட்டீன் இருந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விஷயம் தான் முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு. ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியலனா கூட ஒரு காலேஜ் முடிக்கிற ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சு. என்னோட ஹேர் வந்து பயங்கரமாக தின்னாச்சு. ஸோ இதை ரெண்டு விஷயம் பண்ணி நான் சரி பண்ணேன். ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், குட் ஃபேட், ஃபைபர் அண்ட் வைட்டமின் மினரல்ஸ் இது எல்லாமே கலந்த பேலன்ஸ்டான டயட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் எடுத்த டெசிஷன். ரெண்டாவது விஷயம், ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டது தான். ஸோ எக்ஸாக்டாக நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமுக்கு எனக்கு ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. இன்கேஸ் நீங்கள் கிளினிக்கை கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சில பேருக்கு பிஆர்பி செஷன்ஸே போதுமானதாக இருக்கும், சில பேருக்கு என்ன மாதிரி ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம், அண்ட் சில பேருக்கு ஹேர் ஃபாலிக்கிள்ஸே இல்லை அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்க்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நான் என்னோட ஹேருக்கு ட்ரீட்மெண்ட்டாக ரெனியூ ப்ளஸ் கிளினிக்கில் தான் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளினிக்கோட காண்டாக்ட் நம்பர் தரேன். கிளினிக்கை விசிட் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களாலேயே உங்களோட ஹேர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட பேஜ் ஹேர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.